அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். வருண், வா வா. பொய் சொல்லி காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். அப்படின்னா என்கிட்ட உண்மையை சொல்லு. இப்ப பணம் எப்படி வந்துச்சு? அதான் நீங்க சொன்னீங்களே, கடன் வாங்கினு. கடன் வாங்கினியா? சரி 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 சரி. என்னது? எடுத்து பாரு. என்னங்க இது? புது மொபைல் போன், ரெண்டும் ஒரே மாடல் தான், ஆனா கலர் தான் வேற வேற. அது புரியுது. உங்க போன் எங்க? அத நான் வித்துட்டேன். ஆவா, அது ரொம்ப பழசாயிருச்சு பூமி. அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் போன் விஷயத்துல கூட ஒரே மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. அதான் ஒரே மாடலா வாங்க. நாம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்க வேணாமா? இந்த போனும் அதுவும் ஒன்னா வரும். என்ன கேட்காம நீங்க எதுக்கு உங்க போனை வித்தீங்க? இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்டா? இந்த போன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் போன் வித்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவி நியூஸ்ல காமிச்சாங்க. நீ மொபைல் கடைக்குள்ள போறத நான் பார்த்தேன். நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ புது போனை வாங்க போவேன், விற்க தான் போறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு புது டெக்னிக் இருக்கா? எப்படி நான் கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இனிமே இதே நான் ஃபாலோ பண்றேன். கேட்டா இப்படியா பதில் சொல்றது? பூமி, நீ வீட்டு செலவை சமாளிக்கிறதுனா உன் மொபைல வித்த. மொபைல வித்துட்டு ஏதாவது முக்கியமான விஷயமா யாரு கூடயாவது பேசணும்னா என்ன பண்ணுவ? மொபைல் இப்ப எனக்கும் உனக்கும் ரொம்ப அவசியம் பூமி. அதனாலதான் நானும் என் காஸ்ட்லி மொபைல வித்துட்டு சிம்பிளான மொபைலா நம்ம ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டேன். அப்புறம் நமக்கு வீட்டு செலவுக்கும் பணம் கிடைச்சிருக்கு. நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நிச்சயமா நேரம் பார்த்து சொல்லிருப்பேன். ஒரு தடவை உங்ககிட்ட இருந்து அந்த ஷியாம் விஷயத்த மறைச்சதே போதும். அதுல இருந்து உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைக்க கூடாதுன்னு நான் பாடம் கத்துக்கிட்டேன். தெரியும் பூமி, என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன். நமக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல. சோ இதுதான் நல்ல புருஷ பொண்டாட்டிக்கு அழகு. வெக்கம், உன் முகத்துல இருக்கிற அந்த வெக்கத்தை பார்த்தா அப்படியே போய் நான் கதவை சாத்தி. யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? யாரு? சிக்கன் குருமா வாவான்னு கூப்பிடுது. சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. சிக்கன் குருமாவா? சிக்கன் குருமா சொல்லி அல்வா கொடுத்துட்டு போறோம். இந்த சிக்கன் குருமாவை சாப்பிட்டுட்டு ஒட்டம தெம்ப வச்சுக்கிறேன். சார், நாளைக்கு காலையில உங்க கோவில்ல கல்யாணம், நீங்க புக் பண்ணி வச்சிருங்க. மத்த எல்லா டீடைல்ஸும் பணமும் உங்க மொபைலுக்கு நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன். சரி சார், எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சார், மறந்துடாதீங்க, பக்காவா பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே, காலையில மறக்காம கரெக்ட் டைம்க்கு கோயிலுக்கு வந்துருங்க. சரி மேடம். முகூர்த்த நேரம்ல உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம், நான் பாத்துக்கிறேன். கரெக்ட்டா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவோம் மேடம். ஓகே சாமி. ஐயோ, இவங்க என்ன ரொம்ப பரபரப்பா இருக்காங்களே. வாசுகி, கோவில்ல எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன். நானும் ஐயருக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருந்தோங்க. ஐயோ, கல்யாண ஏற்பாடு என்ன இவ்வளவு ஜரூரா நடக்குது? நம்ம போட்ட மெசேஜ் பூமிக்காக்காக்கு ஏன் போல? போயிருந்தா இன்னாரு அவங்க இங்க வந்திருக்கணுமே. பாத்துக்கலாமா? ஆமா பாரு மாதவா, எல்லா செலவும் மாப்பிள்ள வீட்டு செலவா மட்டும்தான் இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து ஒரு பைசா செலவாக கூடாது.
அதெல்லாம் ஒரு செலவும் ஆகாதுமா. எல்லா செலவும் மாப்பிள்ள வீட்டுலதான் பாத்துப்பாங்க. கல்யாணம் முடியட்டும், ஒண்ணுக்கு ரெண்டு பங்கா கறந்துடலாம். சரி சரி, ஏண்டா நம்ம உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டாமா? கல்யாணத்துக்கு யாரும் வேண்டாமா? முதல்ல வேணி கழுத்துல தாலி ஏறட்டும், ரிசப்ஷனை கிராண்டா பண்ணிடுவோம். சரி, என் கழுத்துல தாலி ஏறாது, இந்த கல்யாணம் நடக்காது, பூமியக்கா நடக்க விட மாட்டாங்க. இன்னொரு முறை நீ அந்த கடங்காரி பேர சொன்ன, உன்னை வெட்டி போட்டுருவேன் சொல்லிட்டேன். உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி தொலைச்சு தலை முழுகிறதுக்கு காரணமே நீ அவ கூட சகவாசம் வச்சிருக்கிறதுனாலதான். இந்த பூமி என்ன, அந்த சாமியே வந்தாலும் உன் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. உள்ள வரலாமா? வேணி, இதுல கல்யாணத்துக்கு தேவையான நகை புடவை எல்லாம் இருக்கு, வாங்கிக்கமா? வாங்கிக்கோ. வாங்க வேணி. மாப்பிள்ள அவ கூச்ச படுறா, நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் அப்புறமா அவகிட்ட கொடுத்துறேன். உட்காருங்க. மாதவா. ஐயோ மாப்பிள்ள, நகையெல்லாம் நல்ல மாடலா இருக்கு. கல்யாணம் முடியட்டும், உங்க பொண்ண நகை கடையா மாத்திடுறேன். வேணி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேச. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, எனக்கு பிடிக்கல. ஏய் வேணி, அது அது வந்து அவ இன்னும் மேல படிக்கணும்னு சொல்றா, அதான் யோசிக்கிறா. ரொம்ப வெளிப்படையா பேசுறா. இந்த மாதிரி உண்மையா பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லங்க, நிஜமாவே எனக்கு உங்களை பிடிக்கல. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால அவ கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கா, அவ்வளவுதான். என் பொண்ணுக்கு உங்களை பார்த்தோன்னு பிடிக்கல, ஆனா பாக்க பாக்க பிடிக்கும். புரியுது. உனக்கு என்ன பிடிக்கலையா? அவ்வளவு திமுறா உனக்கு. அடங்காத குதிரையை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். மூக்கு நாங்க இது ஏறட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். கடவுளே, பூமி அக்காக்கு எப்படியாவது நான் அனுப்பின மெசேஜ் ரீச் ஆகணும். நாளைக்கு காலையில அம்மன் கோயில கல்யாணம் வச்சுக்கலாம். மண்டபம் ஐயர்னு எல்லாமே பிக்ஸ் பண்ணியாச்சு. 9:30 முகூர்த்தம், எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.